அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து சித்திக்கே அவங்க மேல வச்சிருக்காரு. என்ன வெறுமை பேச மட்டும் தான் அவங்களால முடியும். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்றது ஹாலோவா இருக்கு அவர்களுடைய வாதம். அப்படின்றது தான் சித்திக்கினுடைய வாதமா இருக்கு. அதான் அவங்களுடைய தலைவர் எப்படி பொய்களையும் புரட்டுகளை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்களோ அதே நிலையில் தான் இன்றைக்கு அவர் சகோதரர் சித்திக்கும் இங்க பேசுறாரு. மெஷர்மென்ட் காட்டுறாரு. எனக்கு போன நான் சொல்றேன் டோட்டலாவே பொய். நேர்மார் பேசிட்டோம். டோட்டலாவே அவர் பொய். அவருக்கு முதல்ல விஷயம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல குறிக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்ணியமா பேசுங்க. பொய் பேசுறதுனால எடப்பாடி சித்திக்கு இதெல்லாம் பதில் உங்களுக்கு உங்ககிட்ட வராம போக மாட்டாங்க. உங்களுக்கு தான் நான் சொல்றேன். என்ன பொய் சொல்ல எடுத்ததெல்லாம் பொய் தான். எதுவாக இருந்தா அவர் பேசுனா தான தெரியும் என்ன சொல்ல வராரு. நம்ம முதல் வரியிலே நம்ம வேணாம் நான் உங்ககிட்ட வர உங்களுக்கான நேரம். அதாவது இப்படி திருக்கிட்டீங்கன்னா விவாதம் பண்ண முடியாது. நான் கலந்துக்கிற விரும்பல. புதுசா அதாவது தொடங்கி 30 வினாடி கூட ஆகல. அவர் 30 வினாடி கூட ஆகல. நம்ம அது குறுக்க போவேனா நான் வருவேன். அதாவது உங்ககிட்ட பேச ஒரு நாளைக்கு ஒரு புதிய அதாவது புதுசா நீங்க வந்து விவாதத்துக்கு வந்துட்டீங்கங்கிறது காண்டி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதுக்காக நாம பேசலாம் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் அவர் பேசல. அவர் தொடங்கவே இல்லையே. 30 வினாடி கூட அவர் அவருடைய நேரத்தை முடிக்கட்டும். நீங்க இதுல ஆதாரம் இல்லனா நீங்க சொல்லி நீங்க உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியும். நான் விவாதத்துல கலந்துக்கிற விரும்பல. இல்லனா அப்படிதான் அவர் பேசட்டும். அவர்கான நேரம் நம்ம 30 வினாடி கூட ஆகல. தொடங்கி முடிங்க. முதல்ல விவாதத்தினுடைய பொருள் அறிஞ்சு பேசணும். ஐயே என்னங்க இது சித்தி அவர் பேசட்டும். சித்தி நீங்க அவருக்கு நேரம் கொடுங்க. அவர் பேசணும். அட்லீஸ்ட் பண்ண வேணா கண்டென்ட் இல்லங்க. அவர் கண்டென்ட் கூட தான் வராருங்க. வரட்டமே. நீங்க நேரம் கொடுத்தா தான வர முடியும். என்னங்க முதல்ல தெரியுமா? முதல்ல அதுக்கு தான் புதுசா விவாதத்துக்கு வர்றவங்க எல்லாம் நீங்க உள்ள வாங்க. நீங்க உள்ள வாங்க. ஜவஹர்லால் நீங்க உள்ள வாங்க. நீமே தெரியாம வளர்றது. நான் கோபம் வரும். அவர் இப்ப அவர் தொடங்கட்டும். அவர் பேசி முடிக்கட்டவே. நாம தொடங்கின உடனே சொன்னது தவறாங்க. சித்தி ஜவஹர்லால் நீங்க உங்க நேரம் பேசுங்க. நீங்க சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்குள்ள வந்துறேன். இங்க பாருங்க. நான் கேள்விக்குள்ள வந்துறேன். நாம தாண்டிடுவோம். இந்த விவாதத்துல இப்படியே போச்சு. நான் பேசுவேன். குறிக்கிட்டார்னா எந்திரச்சுனா அப்புறம் ஒண்ணுமே பேச முடியாது. நான் கத்திட்டேன். இது நம்ம விவாதத்தினுடைய நலன் கருதி பேச சொல்லுங்க. அவர் பேச மண்ணங்கடியே சரியா என்ன டாட்டா பேச ஆரம்பிக்கிட்டமே இருங்க. ஒரு மண்ணங்கடியும் தெரியாது உங்களுக்கு. வார்த்தை பிரயோகங்கள் வேண்டாம். எப்ப ஆணிய மாமிக்கு விட டேட் சொல்லுங்க. இல்ல இந்த எப்ப ஆணிய மாமிக்கு விட டேட் சொல்லுங்க. இல்ல சித்தி எப்ப ஆணிய மாமிக்கு டேட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா கேளுங்க. ஒண்ணுமே பேசி முடிச்சோனா உங்ககிட்ட வரேன். அவர் ஒண்ணுமே தெரியாது. இல்ல சித்தி சொன்னாரு 2018ல இறுதி தேர்வு வந்தது கூட தெரியாது. நான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தையில இருந்து வரங்க. அப்பங்களுக்கு அப்பதான் தண்ணி. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒண்ணுமே தெரியாம பேசுறீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஜவஹர்லால் சார். அதாவது இன்று எடப்பாடி அவர்கள் வந்து காரசாரமான விவாதம் ஒன்று நடந்திருக்கு. சட்டசபையில நம்ம பார்த்தோம். அதுல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி நீர் சம்பந்தமா மத்திய அரசு அழுத்தம் தரணும்னு சொல்றதோட இணைச்சு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் சேர்த்திருக்கணும். ஒரு முனைப்பில இது மேம்போக்கா இருக்கு அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுங்க. இது நீங்க மேம்போக்கா பாக்குறீங்களா? அதாவது திமுக இப்ப வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாம எல்லா விஷயத்தையும் திசை திருப்புறாங்க. இப்ப இந்த தீர்மானம் தண்ணி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா நீரை கொடுக்கணும்ட்டு ரைட். காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னதா நீரை திறந்து விடுங்கன்னு சொல்லிச்சு. ரெண்டுமே சொல்லிச்சு. நீர் யார்கிட்ட இருக்கு? கர்நாடகத்துக்கிட்ட இருக்கு. யாரு திறந்து விடணும்? கர்நாடகா திறந்து. அப்ப யாருக்கு மேல தீர்மானத்தை போடணும்? இணைத்து போணும் மத்திய. அதாவது நான் வர உங்ககிட்ட வருவேன். நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா மேல ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது. அது சேர்த்து போலாம். நான் முதல்ல உங்களுடைய தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறது வேணும். நீங்க இந்த நாள் வரைக்கும் நீங்க இந்த தண்ணியை உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆணையமும் சொல்லிருச்சு. முதல்ல ஒரு விஷயம் சொன்னார். அதை நான் சொல்லிடுறேன். ஆணையத்துக்கும் வாரியத்துக்கும் இன்னுமே டிஃபரெண்டே தெரியாத ஒருத்தர் விவாதத்தில் பேச ஆணையம் இல்ல சார். கமிஷன் வாரியம் என்பது கமிஷன் என்பது சட்டபூர்வமான ஆணையம். வாரியம் என்பது அது ஒரு அமைப்பு. அது வந்து ஆணையத்துக்கு தான் பெரிய மரியாதையும் சட்டபூர்வமான அங்கீகாரம் இருக்கு. அது ஒண்ணு விட்டுறேன். நீங்க நீங்க கர்நாடகா திறந்து விட்டுருக்கணும். திறந்து விடல. அப்ப நீங்க யாரு கேட்டு இருக்கணும்? கர்நாடக அரசை பார்த்து நீங்க திறந்து விடாததுக்கு காரணம் என்ன? உச்ச நீதியும் சொல்லிச்சு மேலாண்மை சொல்லிச்சு. நீங்க திறந்து விட்டு இருக்கணுமா இல்லையான்ட்டு அவர்களை எதிர்த்து கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி. ஏன் அதை தீர்மானம் நிறைவேற்றலாம் நீங்க நினைக்கிறீங்க? நிறைவேற்றலனா இவர்களுக்கு கூட்டணியில் பிரச்சனை வந்துடும் என்கின்ற நிலைதான். நீங்க அதற்காக இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணுகிறீங்க? மக்களின் குரலாக ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அந்த நேரையில ஒளிபரப்புறதை நீங்க துண்டிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா? அடிக்கடிக்கு சபாநாயகர் அவர் பேச விடாம குறுக்கீடு செய்யறார். எத்தனை முறை குடிக்குன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் எப்போ இப்படி எப்போ திமுக பண்ற மாதிரி அதங்கேயும் அப்படியே பண்றாங்க. போன முறை நான் வரேன், போன முறை நான் அப்படியே திரும்பி பார்த்தா போன ஒரு 5 வருடங்கள் எத்தனை முறை இந்த எதிர்க்கட்சியாளர்கள் பேசும்போது குறுக்கீடு இல்லாமல் பேசியிருக்காங்க. இது போன்ற நிலைமை எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. நான் என்ன சொல்றேன், இது ஒரு மக்களுடைய பிரச்சனை. நீங்க அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை வைக்கும் போது, குறை சொல்லும் போது, குற்றம் சொல்லும் போது குறுக்கீடு என்பது இன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. இந்த தீர்மானத்தை நீங்க சரியான முறையில் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார நோக்கம். அதற்காக ஏற்கனவே பலமுறை தண்ணி இல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கான என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு சொன்ன திமுக பிரமுகர் சொன்னாரு, இந்த ஆணையம் அமைச்சனால என்ன பிரயோஜனம், 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கினால என்ன பிரயோஜனம். 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கினதுக்கு அப்புறம் தான் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தால் என்ன பிரச்சனைன்னு இது என்ன, அது ஆணையத்தை வந்து முடக்குனதுக்கு அப்புறம் ஆணை அமைக்கப்பட்டு முடக்கத்துக்கு அப்புறம் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து தண்ணீர் ஒழுங்கா வர ஆரம்பிச்சது. இப்போ நீங்க கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தது, அப்போக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. மேகதாவை கெட்டுவோம், 9,000 கோடியை ஒதுக்குவோம், இப்படியெல்லாம் இப்போ இந்த டி கே சிவகுமார் வந்து ஆணவத்தோட பேசுறாரு, அதுபோல யாராவது பேசியிருக்காங்களா? நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு செப்பக்கட்டு கட்டலாம். அதே சமயம் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் திமுக இங்கே இருக்கிறதோ அப்போதான் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதிக்கப்படும். எப்படின்னா இலங்கை தமிழர்கள் கொல்லப்படும் போதும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு போகும்போதும் இவங்க ஆட்சியில் இருக்குதா, கச்சை தீவை தாரை வார்க்கிறதும் காங்கிரஸ் திமுக. இப்படிதான் இவர்களுடைய நிலை. ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருந்தது, இன்னைக்கு ஒன்றியத்தில் பிஜேபி இருக்கு. அதுதான் சொல்றாரு, அதுதான் மீன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நடக்கும்போது ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற இடத்த அவர் வைக்கிறாரு. இப்போ வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன், நம்ம இப்போ வந்து தண்ணி திறந்து விடும் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, தண்ணி வந்து நம்மளுக்கு பாசனத்துக்கு குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை இருப்பு வச்சுட்டு திறந்து விடுங்கன்னு சொன்னார், ஒரு அறிக்கையா வெளியிட்டாரு. அதை செஞ்சீங்களா? செய்யாம தண்ணி விட்டீங்க. 3.5 லட்சம் ஏக்கர் தண்ணியை பயிரிட்டாங்க, ஆனா முழுமையா தண்ணி போய் சேராதனால அங்க என்ன தெரியுமா, 1 லட்சம் ஏக்கர் தான் பயிர் இதாச்சு, 2.5 லட்சம் ஏக்கர் சாரி 5 லட்சம் ஏக்கர்ல 3.5 லட்சம் ஏக்கர் பயிர்கள் கருகி போச்சு. இதே போன்ற பயிர்கள் கரிகாணும் போது நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல அதற்காக 20,000 ரூபாய் பயிர் கறிய ஒரு ஏக்கர் கொடுத்தாங்க. அது இல்லாம பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து அதுல எல்லாத்தையும் சேர்த்து அது மூலம் 84,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. இன்னைக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துல இந்த அரசாங்கம் சேர்க்கல, கோட்டை விட்டாங்க. 15,500 ரூபாய் ஒரு எதிர்கட்சி தலைவரா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அவங்க ஜவர்னேட் ஒரே ரோல் இல்ல. இது கர்நாடகாவை நகர்த்திட்டு மத்திய அரசு வச்சு தீர்மானம் என்பது நீங்க வழங்காத ஒரு கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? நீங்க வந்து அதுக்கு ஒரு உப்பு சப்பா மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நீங்க அதன் மூலம் வலியுறுத்தி அவர்கள் கர்நாடக மூலியம் வாங்கி பாரதிய ஜனதா கட்சி நான் வந்து அவர்களுக்கு சப்பை கட்டு கட்டதுக்காக சொன்னீங்க. அதாவது தேசிய ஒருமைப்பாட்டின் கீழ் கூட்டாட்சி தத்துவத்தின்படி ஒவ்வொரு மாநிலமும் செயல்படணும், உச்ச நீதிமன்றமும் மேலாண்மை ஆணையம் சொன்னதே ஒவ்வொரு மாநிலமும் கேட்கணும் என்பதுதான் நிலைப்பாட்டில். அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவும் ஏன் ஒரு விஷயத்தை பேசி நீங்க உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது, ஆணையம் சொன்ன பிறகு ஏன் இதை நீங்கள் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க முடியாதா? இரண்டாவது, கர்நாடகாவில் இப்போது 66 TMC இருக்குதுங்க. TMC தண்ணி 66 TMC இருக்கு, நம்ம கிட்ட இருக்குது வெறும் 8 TMC தண்ணீர். நல்லா கவனிச்சுங்க, இந்த 8 TMC தண்ணீரை நம்ம திறந்து விட முடியாது. இன்னும் அந்த 5 நாளைக்குள்ள அந்த தண்ணீரை திறந்து விட்டாலே ஒழிய எதுவுமே நடக்காது. இப்போ இன்னும் வந்து அவர்கள் திறந்து விடுவதற்கு 7 மாசம் இருக்கு, திறந்து விடுவதற்கு 7 மாசம் இருக்கு ஆஸ் பர் ஷெட்யூல்டு பிரகாரம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்ப தண்ணி வராம 20 மாவட்டங்கள், அதாவது குடிநீர் பிரச்சனையை போக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப குறுவை விடுங்க, சம்பா சாகுபடிக்கு நிலைப்பாட்டை நீங்க உணர்வுபூர்வமா இருந்து முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கணுமா? முதலமைச்சர் ரொம்ப நேரம் இல்ல, நம்மளே பேசுறோம். ஒரே லைன் தான் நான் சொல்றேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். முதலமைச்சர் மிக தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு, நீதிமன்றம் இதுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருச்சு, அதை இன்னைக்கு ஜல்சக்தி துறை தான் கையாளுதுங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத கர்நாடகா மீது கேஸ் கொண்டு போனா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கொண்டு போய் அது பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியது யாரு? ஜல்சக்தியா இங்க இருக்கிற மாநில அரசு? அதாவது தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு? சரிங்க, அந்த நடைமுறைக்கு எட்டு வரணும். நம்ம ஒன்றிய அரசு பண்ணணும், எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்து வாங்க முடியுமா? ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும். அப்போ ஒன்றிய அரசு இதற்கான ஒட்டுமொத்த தவறு கர்நாடக அரசு மீது அல்ல, ஒன்றிய அரசு மீது. கர்நாடகா தான் நடைமுறைப்படுத்தலன்னு தாங்க தீர்மானமே வாங்கி தீர்ப்பே வாங்கி நான் நிறைய பேசிட்டோம். உச்ச நீதிமன்றத்துல அந்த மாநில அரசாங்கம் எதிர்த்து கண்டன, அதாவது வந்து கண்டெம்ப்ட் தான் சொல்ல வரீங்க, புரியுது? நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வரேன். நிறைய பேசிட்டோம். ரஞ்சித் தலைவனை நியமிக்காத இல்ல நான் திருப்பி வரேன். ரஞ்சித் நண்பர் வந்து காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் வந்து ஒரு சொன்னாரு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அடாவடித்தனம் பண்ணுது. அவர் ஒப்புக்கிட்டார். அரசு அவர் அது கர்நாடக அரசு, எந்த கட்சி இருந்தாலும் அரசு தான், அந்த அரசாங்கம் அடாவடி பண்ணுது. அந்த யாருன்னா முக்கியமா இருக்கிறது அதனுடைய சித்தராமையாவையும் சிவகுமாரும் தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அப்போ நீங்க அடாவடி பண்றாங்கிறது ஒரு நல்லா தெரியுது, இந்த தமிழ்நாட்டுக்கு நீரை கொடுக்கறதுக்கு. அப்போ உங்களுடைய நேரடி உங்களுக்கு யாரை பார்த்து கையை நீட்டணும், உங்களை யாரை கண்டிக்கணும், யார் மூலமா பெறணும். நீங்க இணக்கமா இருக்கிறேங்கிறீங்க கூட்டணிக்காக. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எதுக்காக கூட்டணி அமைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக கூட்டணி அமைக்கணுங்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு நீங்க கூட்டணி அமைச்சு அவர்களுக்கு சாதகமா போறது உன்னுடைய, அதனால என்ன பயன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இன்னொன்று, நீங்க இந்த காவிரி பிரச்சனை நீண்டகால பிரச்சனை, நீங்க அதெல்லாம் பல்வேறு பிரச்சனை முடிஞ்சா கூட 2007 தான் இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி தண்ணியே கொடுக்கணும். அப்ப யாருன்னா திமுகவுடைய ஆட்சி இருக்குது 2007. அப்போ மத்தியிலும் திமுகவுடைய ஆட்சி இருக்குது. இப்ப இந்த ரெண்டு கட்டம் இருக்கும்போது அந்த இறுதி ஆணையை அரசிதழில் வெளியிடாம இந்த திமுக அப்படியே வச்சிருந்தாங்க. காரணம் பல்வேறு. ஏற்கனவே இந்த காவிரி பிரச்சனை வருது காரணம் என்னமா, இந்த வழக்கை கருணாநிதி அவர்கள் வாபஸ் வாங்கியது. ஏன் வாபஸ் வாங்கினார்னா தேவராஜ் அரசு மூலமா அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காண்டி இந்திரா காந்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அது பழைய விஷயம். 2010 அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அம்மா அவர்கள் பல சட்ட போராட்டங்களை நடத்தி 2013 அரசு இதழ் வெளியிடுறாங்க. இந்த இறுதி ஆணை, இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் எப்ப கொடுக்குதுன்னா 18/2/2018 தான் காவிரி ஆணையம் அமைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. அதுக்கப்புறம் மேலாண்மை போர்டு அமைக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அதற்கு பிறகு தண்ணீர் நமக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் மருதுன்னா நானா இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக இதுவரைக்கும் டிஎம்சி தண்ணி அளவுக்கு குறைவாக போற அளவுக்கு இந்த அரசாங்கம் செயலற்று கடந்தது. நான் ஒரு கேள்வி வச்சிடுறேன். அவர் என்ன சொன்னார், சித்திக் பேசும்போது, சார் நீங்க இந்த வருஷத்தை பேசுறீங்க, ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறமா அதிகப்படியாக தண்ணியை பெற்று தந்தது 2022, 2021, 2016, 2017 அதிமுக ஆண்ட போது எவ்வளவு தண்ணி வந்தது? அவரு வந்து தெரிஞ்சு சொல்றாரு, தெரியாம சொல்றாரு. ஆனா நீங்க 2021, 2022 அவங்க திறந்து விடல சார். மழை வெள்ளம் ஏற்பட்டு பெருக்கெடுத்து அதை ஆறா ஓடி வந்தது. நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2000 நீங்க இது வரைக்கும் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணி நான் கேட்க ஒரே ஒருத்தன் 8 TMC அளவுக்கா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குறுவை சாகுபடி பாதிச்சிருக்கிற வரலாறு இது வரைக்கும் இருக்கா? இந்த அளவுக்கு மோசமாக 3.5 லட்சம் ஏக்கர் வந்து பாதிக்கக்கூடிய நிலை இது வரைக்கும் இல்லைன்னா காரணம் என்னன்னா தண்ணீர் வந்தது இந்த அளவுக்கு வரலாற்றினா கூட ஓரளவுக்கு வந்தது. ஆனால் இந்த 2022 கடுமையான வெள்ளம் அது வந்து அவங்க திறந்து விடல, அது ஆட்டோமேட்டிக்கா அது ஏன்னா கடை மிகுதி பகுதியாக நம்மளை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நிலை தான் கர்நாடகா தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த நிலை தான் வந்து. தவிர இவங்க சொன்னனாலையோ இவங்க கேட்டதுனால அப்படியே இருந்தா கூட நீங்க பிஜேபி ஆட்சியை தான் நீங்க பாராட்டணும், காங்கிரஸ் ஆட்சியா கொடுத்தது. இப்பதானே சார் காங்கிரஸ் ஆட்சி வந்து 3 மாசம் தானே, 5-6 மாசம் தானே ஆச்சு. அப்படி பார்த்தா நீங்க பிஜேபியை பாராட்டி இருக்கணும். பாராட்டீங்களா? கேளுங்க, நாங்க பாராட்ட மாட்டோம், எங்களுக்கு அது அவசியம் இல்லை. அப்ப கொடுத்ததுன்னா 2022 வந்துச்சு, 2021 வந்துச்சுன்னா யார் கொடுத்துருக்கணும்? பிஜேபி கொடுத்தது. அப்ப அது கொடுத்தாங்கன்னு ஒத்துங்க. நான் சொல்றது எந்த ஆட்சியும் கொடுக்கல சார். நம்மள 2 ஆட்சிகள், 2 எந்த காங்கிரஸும் பிஜேபியும் நம்மளை அதாவது வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையை எப்படி மத்திய அரசாங்கம் பாக்குதோ அதே நிலையில் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் சட்டப்பூர்வமான ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்து உங்களுக்கு 2017 தொடங்கி 2023 நடுவுல வரைக்குமே நம்ம அந்த பாஜக கூட்டணியில தான் இருந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு அது மாற்றாந்தாய் மனப்பான்மை வஞ்சிக்கிறது. நாங்க அப்பல இருந்து சொல்றோம், நீங்க வந்து ஒருமைப்பாட்டில் இருக்கட்டும், மாநில அளவில் தமிழ்நாட்டை எப்பொழுதுமே வந்து அவங்க வந்து மாற்றாந்தாய் மனப்பான், ஏன்னா ஓட்டு அரசியல் கர்நாடகாவில் அவங்களை ஆட்சி அமைக்க முடியும், தமிழ்நாட்டில முடியாது. அந்த நிலையில் தான் மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் பிஜேபி நிலைப்பாடுகள் எடுத்துக்கிட்டு தாங்க. இதுதான் நிலை. அதற்காக வந்து நாம என்ன சொல்றோம், நீங்க ஆணையம் சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீங்க கொடுக்க வேண்டியதை நீங்க சரியான முறை, நீங்க ஆக்கப்பூர்வமான முறையில நீங்கள் அதை கையாண்டி நீங்க பெற்றது இவ்வளவு நாள் என் கோட்டை விட்டீங்க. அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கோரிக்கையெல்லாம் அதை தான் சுட்டி காட்டுறாரு. ஆனா அதை கூட நீங்க என்ன பண்றீங்க, சட்டமன்றத்தில் பேச விடாம அவரை தடுத்து அந்த ஜனநாயக குரலே